நீதி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையால் சேகரனே தற்பரனே நினைத்தால் சொல்லணும் எல்லாம் வல்ல எம்பெருமான் அருளினாலே வாசல் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக பேச அழைத்த இறை என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது வாசல் டிவானது மார்கழி மாதம் முப்பது நாளும் திருப்பாவையையும் திருவம்பாவையும் மக்கள் மனதில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு மார்கழி மாதம் முப்பது நாளும் காலை ஏழு மணி அளவில் ஒரு திருவம்பாவை பாடலும் ஒரு திருப்பாவை பாடலும் அதற்குரிய பொருளும் பல்வேறு புலவர்களைக் கொண்டு சொல்லப்படுகிறது அதனை கேட்டு கண்டு இன்புற்று குறை நீக்கி நிறை காணுமாறு தங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு எனக்கு அளித்த இரண்டாவது பாடல் பொருளை சொல்ல விளைகிறேன் திருவம்பாவை திருவண்ணாமலையில் எழுதி பாடியது சென்ற பாடலிலே மாணவியை போய் தன்னுடைய தோழியை அழைத்தாள் இந்த பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என் பகல் பேசும்போது போது இப்போது வைத்தனையோ நேரிழையாய் நேரிழி சீ சி சிவையோ செலவு விளையாடி இயேசுமிடமிதோ வெண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர் பாதம் தந்தருள வந்தருளம் தேசம் சிவாலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனர் கண் பாரியாம் ஆரலோரம் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலினுடைய பொருள் செவ்விய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நேற்று நீ எங்களோடு பேசும்போது என்ன சொன்னாய் என்னுடைய பேச்சு மூச்சு எல்லாம் என்னுடைய பாசமும் நேசமும் பரஞ்சோதி ஆகிய சிவபெருமானுக்கே உரியது என்று மட்டும் பேசினாய் என்று கூறினாய் ஆனால் இன்றோ இந்த மலர் படுக்கையின் மீது நேசம் வைத்துள்ளனையே இன்னும் கொண்டிருக்கிறாயே நேற்று பேசிய பேச்சு இன்று காணோமே இன்னும் இந்த மலர் படுக்கையின் மீது இந்த அமளிக்கு ஆசை வைத்துள்ளாயே இது தேவையா இது சரியா என்று இவளை அழைக்க வந்த தோழிகள் கூறும்போது படுத்துக்கொண்டிருக்கும் அந்த தோழி சொல்லுவாள் நங்கையர்களே சீ சீ சிறுமொழி கூறுவதற்கும் விளையாடுவதற்கும் இதுவா நேரம் சீச்சி இவையோ சிலவும் விளையாடி ஏசும் இடமீதோ சிறு மொழிகள் கூறுவதற்கும் விளையாடுவதற்கும் என்னை திட்டுவதற்கும் இதுவா நேரம் என்று அவள் படுத்துள்ள தோழி கூற ஆனால் அழைக்க வந்த தோழிகளோ சொல்லுவார்கள் என் கண்பாவை பாவை போன்றவளே என்னுடைய கண்ணின் பாவை போன்றவளே இப்படி தூக்கத்தில் உளராதே தூக்கத்தில் எதுக்கு உளற விண்ணோர்கள் வழிபட விண்ணோர்கள் வழிபட நினைக்கும்போது அவர்களுக்கு திருவடிகளை தந்த அந்த இறைவன் நமக்கு தந்தருளை வந்த அருளும் குருவாகிய அந்த சிவலோகன் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பளத்துள்ளே இருக்கின்ற ஈசன் அவன் யார் தெரியுமா நம்பர்களுக்கு எல்லாம் நம் போன்ற தோழிகளுக்கு எல்லாம் அன்பை செலுத்தக்கூடியவன் அன்பு உள்ளவன் எவ்வாறு இருக்க வேண்டும் நான் யார் நாம் எல்லாம் அவனுடைய அடிமைகள் அல்லவா சிந்தி யோசி படுக்கையை விட்டு எழு இறைவனை வணங்க என்னோடு கூட புறப்பட்டு வா என்று அழைப்பது போல இந்த பாடல் அமைந்துள்ளது உரையாடல் போல அமைந்துள்ள இந்த பாடல் பெண்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணை அழைத்து கொண்டு நீராட சென்று இறைவனை வணங்குவது போல அமைந்துள்ள பாடல் இந்த திருவம்பாவை பாடல் இந்த இரண்டாம் பாடலை பாடி நாம் ஓய்வு பெறுவோம் என்று சொல்லி திருப்பாவை பாடலுக்கு செல்கின்றேன் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போதே போது இப்போதாரமளி நேசமு வைத்தனையோ நேரிழி நேரிழையிர் சீவையோ சிலவு விளையாடி விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றாம்பலத்துள் ஈசனர்காம் ஆரலோரம் பாவாய் திருச்சிற்றம்பலம் திருப்பாவை இரண்டாவது பாடல் திருப்பாவை ஆண்டாள் நாச்சியாரால் எழுதப்பட்டது ஆண்டாள் இறைவனை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் நம்மையும் ஆண்டாள் அந்த ஆண்டாள் பாடிய பாசுரங்கள் முப்பது அந்த முப்பதும் வாசல் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக மார்கழி முப்பது நாளும் உங்களுடைய கைபேசிக்கு வந்து சேரும் நீங்கள் கண்டு கேட்டு இன்புற்று குறை நீக்கி நிறைகாருமாறு தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திருப்பாவையில் இரண்டாவது பாடல் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கே செய்யும் கீரீசைகள் கேளிரோ பார் கடலுள் பைய தூயிலுகின்ற பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பீச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாரெண்ணி உகந்தலோரம்பாவாய் இந்த பாடலிலே வையத்து வாழ்வீர்கள் என்று அழைக்கிறார்கள் வாழ்தல் என்பது பிழைத்தல் இருத்தல் வாழ்தல் என மூன்று வகையாக பிரிக்கலாம் பிழைத்தல் என்றால் என்ன அன்றாடம் வயிற்றுக்கு போராடுவது பிழை இருத்தல் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாம வாய்க்கும் வயிற்கும் சண்டை போடாம உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்து கொண்டே இருப்பது இருத்தல் யாருன்னா வந்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கிறேன் அது அடுத்து வாழ்தல் என்றால் என்ன ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு கணத்தையும் அனுபவித்து வாழ்தல் வாழ் இப்படி வாழ்க்கையை மூன்று வகையாக பிரிக்கலாம் பிழைத்தல் இருத்தல் வாழ்தல் இப்போ இந்த பாடல்ல எடுத்த உடனே வையத்து வாழ்வீர்கள் அதாவது ஒவ்வொரு கணத்தையும் அனுபவித்து வாழக்கூடிய தொழிலே மக்களே இந்த திருப்பாவையை நீங்கள் பாடினால் உலக இன்பங்கள் அத்தனையும் பெறலாம் என்று முதல் பாசுரத்திலே நாராயணே நமக்கு பறை தருவான் என்று கூறிய பிற பெண்கள் இந்த பாடலிலே வையத்து வாழ்வீர்கள் என்று அழைக்கிறார்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே அதுவும் வகையுற வாழ்வதற்கே அனுபவித்து வாழ்வதற்கே அப்படி நாம் அனுபவித்து வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் இந்த மார்கழி மாதத்திலே கன்னி பெண்கள் நோன்பு நோக்க வேண்டும் எப்படி நோன்பு நோக்க வேண்டும் இந்த பாடலிலே நோன்பு நோக்கும் முறையை சிறப்பை அழகாக கூறுகிறார் பார்க்கடலில் பையி துயின்ற பெருமானின் பாத கமலத்தில் பார்க்கடலில் துயில்கின்றானே எம்பெருமான் பெருமான் அவனுடைய பாத கமலத்தை சரணாகதி அடைய வேண்டும் அப்படி சரணாகதி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அவனுடைய புகழை பாட வேண்டும் எப்படி பாட வேண்டும் பாதாதி கேசமாக பாட வேண்டும் கேசாதி பாதமாக பாடலாம் இப்படி அவனுடைய புகழை பாடி வணங்க வேண்டும் அப்படி பாடினால் என்ன கிடைக்கும் நம்முடைய உள்ளத்திலே உள்ள சிற்றின்பங்கள் நீங்கிவிடும் அப்படி சிற்றின்பல் நீங்கினால் என்ன ஆகும் பேரின்பம் கிடைக்க வழி உண்டாகும் அப்படி பேரின்பத்தை நோக்கி செல்லும் நாங்கள் நோன்பு இருக்க வேண்டும் கன்னி பெண்கள் நோன்பு இருக்க வேண்டும் எப்படி நோன்பு இருக்கிறார்களாம் எங்களுக்கு உணவின் மீது நாட்டம் இல்லை உன்னை வணங்குவது மட்டுமே எங்களுடைய நாட்டம் ஆகையினால் நாங்கள் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் எங்களுக்கு நெய் தேவையில்லை பால் தேவையில்லை என்று விரவம் மேற்கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல உணவில் மட்டும்தான் கட்டுப்பாடா இல்லை இல்லை அழகிலும் கட்டுப்பாடு நாங்கள் கண்ணுக்கு மையிட மாட்டோம் நாங்கள் கண்ணுக்கு மையிடாது மட்டுமல்ல கூந்தலிலும் பூச்சூடி அழகுபடுத்தி கொள்ள மாட்டோம் கண்ணுக்கு மை தேவையில்லை கூந்தலுக்கு பூ தேவையில்லை ஆக எங்களுக்கு உணவிலும் கட்டுப்பாடு அழகிலும் கட்டுப்பாடோடு நாங்கள் விரதம் இருக்கிறோம் அலங்கரிப்பு செய்து கொள்ளவில்லை பிறகு பெரியோர்கள் செய்யக்கூடாது என்ற செயல்களை நாங்கள் செய்ய மாட்டோம் செய்யாதன செய்யோம் பெரியோர்கள் எந்தெந்த செயலை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அது மட்டுமல்ல ஒருவர் மீது நாங்கள் கோல் சொல்ல மாட்டோம் தீக்குரலை சென்றோதோம் தீக்குரல் என்றால் கோல் சொல்லும் மற்றவர் மீது நாங்கள் கோல் சொல்ல மாட்டோம் அப்படி உடலால் உள்ளத்தால் நாங்கள் தூய்மையாக வாழ்வோம் அப்படி உடல் தூய்மை உள்ள தூய்மை மன தூய்மையோடு நாங்கள் நோன்பு இருக்கிறோம் எங்களை ஆட்கொள்வாய் என்று கன்னி பெண்கள் இறைவனை வேண்டுகிறார்கள் விரதம் இருந்தால் மட்டும் போதுமா இந்த பாடலிலே சொல்லி இருக்கிறார்கள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனமும் கை காட்டி ஐயம் என்றால் என்ன நாமே கொடுத்தால் ஐயம் பிறர் கேட்டு கொடுத்தால் பிச்சை இப்படி ஐயத்தையும் பிச்சையையும் எப்படி கொடுக்க வேண்டும் தெரியுமா ஐயமும் பிச்சையும் ஆந்தனமும் கைகாட்டி அவர்கள் வேண்டும் 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 என்று கேட்கும் அளவிற்கு அதாவது அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுக்கு நாம் ஐயத்தையும் பிச்சையையும் கொடுக்க வேண்டும் அப்படி அந்த ஐயமும் பிச்சையும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு நாம் செய்தால் நோன்பு என்றால் உடல் சுத்தம் உள்ளம் சுத்தம் தர்மம் செய்வது என்பது போன்ற நெறி முறைகளை இந்த பாடலிலே கன்னி பெண்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் எனவே வாழ்க்கை முறையையும் நோன்பின் போது நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் பிச்சை ஐயம் எப்படி இட வேண்டும் என்பதையும் இப்பாடல் விளக்குகிறது இப்பாடலை தினமும் காலையிலும் மாலையிலும் பாடி அந்த பரமனுடைய அடியை பெற வேண்டும் நிம்மதி அடைய வேண்டும் வாழ்வில் உய்வு பெற வேண்டும் என்று சொல்லி என்னை பேச அழைத்த வாசல் டியூப் சேனலுக்கும் மற்றும் உள்ள அருளுக்கும் நன்றியை கூறி ஒவ்வொரு நாளும் இதை கண்டு கழிப்பீர் சப்ஸ்கிரைப் செய்து இதில் உள்ள குறை நிறைகளை எங்களுக்கு கூறுவீர் என்று சொல்லி வாய்ப்பிட்ட மலைக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம்